Hello friends, welcome back to Prema's Life. In a thaipoosam special, kolandhing lukku vandhu Murugan Vesham photoshoot pandrathukku dothi eppadi kattradhen paakalam. Indha mari kaavi thundu dhaan vandhu kolandhing lukku correct ah irukum. En paiyan innum 1.5 vayasu aagudhu. So adanalu avanukku indha thunde correct ah irukum. Appuram theviyana alavu pins eduthukonga. First vandhu renda indha mari madichukonga equal ah. 2 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் பெரிய துண்டோ இல்லை வேட்டி கூட ரெண்டாம் அடிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இடுப்பை சுற்றி கரெக்டாக இதை செட் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதை இடுப்போட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சொருவியும் விடலாம், இல்லைன்னா கம்ஃபர்டபுளாக இருந்தால் பின் கூட குத்தலாம். குழந்தைங்களோட இதில் வயிற்றில் குத்திடாமல் பார்த்து நீங்கள் குத்தி விட்டுருங்க. ஸோ இப்போ குழந்தையோட லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த ஒரு பார்ட்டை என்ன பண்ணுங்கள், அந்த காலுக்கு இடையில விட்டு ஒரு பேண்ட் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஏன்னா வந்து அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். வெறும் இதாக கட்டும் போது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டாங்க, இது ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அந்த லெஃப்ட் பார்ட்டில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா பார்டர் வர்ற மாதிரி தான் நம்ம கட்ட போகிறோம். பார்டர் இல்லைன்னா பரவாயில்ல, ஸோ சேம் ப்ராசஸ் தான். ஸோ பார்டரும் எனக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். இந்த மாதிரி சுருக்கம் எடுக்கிற மாதிரி, சாரிக்கெல்லாம் சுருக்கம் எடுக்கிற மாதிரி எடுத்து இந்த மாதிரி பின்னாடி இடுப்பில் லைட்டாக சுருவி ஒரு பின் குத்திக்கோங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். முருகன் கெட்டப் எப்படி போடுறது, குழந்தைங்களுக்கு முருகன் வேல் எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுவும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டு லெஃப்ட் சைடில் வர்றதையும் இதே மாதிரி சுருக்க வர்ற மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். அதுவுமே வந்து பார்டர். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா பின்னாடியும் உங்களுக்கு பச்சை பார்டர் ஒரே மாதிரி வந்துச்சு, முன்னாடியும் கரெக்டாக வந்தது, அதுதான் கரெக்டான இது. ரெண்டு பார்டர் இருக்கிற டவலில் சொல்கிறேன். ஸோ அதையும் இதே மாதிரி சுருக்கம் எடுத்து முன்னாடி இந்த மாதிரி விட்டு எவ்வளோ சுருக்கம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அழகாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். முன்னாடி இடுப்பில் சுருவி அங்கேயும் ஒரு பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கட்டும்போது கால் அவங்களுக்கு நடக்கிறதுக்கு இடைஞ்சலாகவே இருக்காது, ஃப்ரீயாக இருப்பாங்க. சில குழந்தைங்க இந்த மாதிரி கெட்டப் போட கொஞ்ச நேரம் கூட சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பட் இப்படி கட்டினீங்கன்னா காலும் இடைஞ்சலாக இல்லாமல் அவங்க ஃப்ரீயாக சூப்பராக ஒரு முருகன் கெட்டப் போட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பராக ஒரு 2 நிமிஷத்தில் வந்து அழகாக முருகன் கெட்டப் தோத்தி வந்து நம்ம கட்டிடலாம். இந்த தைப்பூசத்துக்கு குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.